பொழுது நிறைய பேர் என்னன்னா, ஞான நிலைங்கிற பேர்ல முக்தி நிலையை டிஃபைன் பண்ணிப்பாரு. முக்தியை ஞானத்தை மிக்ஸ் பண்ணி டிஃபைன் பண்றதுனால முக்தினா என்ன ஞானமா என்னங்கிறது கன்ஃபியூஷன் ஆயிடுது. ஞானம்ங்கிறது தான் நம்ம கையில இருக்கு. ஞானம்ங்கிறது நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம அறிவு பூர்வமா நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதுலயுமே என்ன இருக்குன்னா, நம்முடைய அறிவுக்கு வேலையே கிடையாது. எங்க பொறுத்துன்னா அகத்தை பொறுத்தளவு அறிவுக்கு எந்த வேலையுமே கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம சமாஜின்னு சொல்றோம், எல்லாமே அவன் செயல் நின்று சொல்லி எடுத்துக்கிறதுங்கிறதுனா இதுவுமே அகத்துக்கு தான். புறத்துக்கு அவன் செயலுக்கு எடுக்கக்கூடாது. புறத்துக்கு நம்ம செயலி தான் எடுக்கணும். நம்முடைய ஆகாமி கர்மாவெல்லாம் நம்மளுடைய இறைவனே எல்லாம் செய்வான்னு சொல்லி நம்ம ஒப்ப முடியாது. அதனால அதுல நம்ம நல்ல செயல்களை செய்யணும். நான் அகத்தை பொறுத்தளவுல அங்க வந்து நீங்க எல்லாமே இறைவன் செயலும் எடுத்துக்கலாம், அங்க நமக்கு எந்த செயலுமே கிடையாதுன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா அங்க வந்து எல்லாமே இயற்கையா இருக்கும். இப்ப நீங்க மனச நீங்க இயற்கையா வச்சுட்டீங்கன்னு சொன்னா மனதினோட இயற்கையான செயல் அதுவா ஏன்? இப்ப நம்ம நேற்று கூட உதாரணம் சொன்னோம், சுவாசத்தை நாமும் இழுத்து விடலாம். நீங்க விட்டுட்டீங்கன்னாலும் சுவாசம் அது பாட்டீங்க, இல்ல நான் சுவாசிக்க மாட்டேனே விட்டாங்கன்னு சுவாசம் நிக்காது, அது அது போக்குல போயிட்டு தான் இருக்கும். அப்ப அது போக்குல தானா இயங்குற மாதிரி மனசு அது போக்குல இயங்குது. மனசு அது போக்குல சுதந்திரமா இயங்குறது பேர்தான் முக்கியன்னு சொல்லுவோம். இப்ப இந்த அந்த நிலை வந்து என்னன்னு தெரிஞ்சோமா, அது நம்மளுடைய இயற்கையான நிலை. அது அது நம்ம அடைய வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் நம்ம முயற்சி பண்ணி நம்ம அடைஞ்சோம்னா பிறகு நம்ம இழக்க வேண்டியது வரும். அதனால அது அடைய வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம முக்கியங்கிறது நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டே தான். நம்ம மனதினுடைய இயற்கையான இயக்கமே முக்கிய நிலை தான். இப்ப நாம என்ன பண்ணிடலாம்னு சொல்லிச்சோம்னா, அது எதையோனோ இது தீர்க்கணும் அப்படி இருந்துள்ளதுல அந்த இயற்கையான இயக்கத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டே இருக்கும். எப்போ நம்ம வந்து நம்முடைய இன்டர்ஃபியரன்ஸை நம்முடைய இடையூறை நிப்பாட்டிக்கிறோமோ அது நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேண்டியது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம ஞானம்னு சொல்றோம். நமக்கு எதுவுமே பண்ண தேவையில்லைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிச்சோம்னா மனது வந்து இயற்கையாகவே இருக்கு. இப்ப இதுவெல்லாம் சொல்லிச்சோம்னா சாஸ்திர ரீதியா வளர்க்கும் சொல்லி சொல்லும் பொழுது ஒரு பிரமாண்டப்படுத்திடுறாரு. பிரமாண்டப்படுத்தி ஒரு சாதாரண உண்மையை நம்ம நடைமுறை வாழ்க்கையில இருந்து அப்புறப்படுத்தி ஒரு வினோதமான ஒரு மிஸ்டிக்கலான ஒரு மேட்டரா மாற்றிடுறாங்க. அதனால அப்படி கிடையாது. உண்மையிலே வந்து முக்தி ஞானங்கிறதுலாம் மிஸ்டிக்கல் மேட்டரே கிடையாது. அது ஒரு பிராக்டிக்கலா உள்ளது. நம்முடைய ஒரு சயின்டிபிக்கலான ஒரு பிராக்டிக்கல் மேட்டர், அது நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு நடைமுறை உண்மை அது. இதை நம்ம வந்து ஒரு வினோதமான ஒரு ஸ்டேட்டுன்னு சொல்லியோ, எங்கேயோ இருக்கு நாம எத்தனையோ ஜென்மம் எடுத்து முயற்சி பண்ணிதான் அதை அடையணும்னு சொல்லியோ நம்ம நல்லமா நினைக்கிறதுனால அது ஒரு மிஸ்டிக்கல் ஆக்கி நமக்கு ஒரு நடைமுறை வாழ்க்கையில இருந்து அப்புறப்படுத்திடுறோம். ஆனால் உண்மையில என்ன இருந்துச்சுன்னா, நம்முடைய மனதை எதிர்த்து நம்ம அறிவு போராடாம இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டோம் இருந்துச்சோம்னா, இப்ப இவங்க எல்லாம் சுற்றி வளைச்சு கொண்டு வராங்க, சரணாகதிக்கு கொண்டு வராங்க, பக்தி பண்ணி நல்லம பண்ணி கடைசியில சரணாகதிக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து இப்படி இல்லாம சுற்றி ரவுண்ட் அவுட் பண்ணி கொண்டு வராங்க. கடைசியில என்னங்கன்னா இங்க சேரும். அந்த மனதை எதிர்த்து போராடாம மனசு அது ரோட்ல விடுறதுதான் அந்த முக்கியன்னு நம்ம சொல்லுவோம். அதை நம்ம வந்து நடைமுறை வாரத்துல நம்ம அப்ளை பண்ணி பார்த்து அதனுடைய உண்மை தன்மை தெரிஞ்சுட்டா தான் அது வந்து உண்மையிலே சரணாங்கிறது நமக்கு புரியும். மகான்களும் அவங்களும் மனைவிக்கு உட்படுவார்கள். அப்புறம் அவங்க கடவுள் அந்த சிவராமனை போன்ற ஒரு அங்க அந்த அதாவது இப்ப இதுலயுமே என்னன்னா, யோகானா என்ன ஞானம்னா என்ன நம்ம ஏற்கனவே முதல் நாள்ல பார்த்தோம். அதாவது யோகாங்கிறது நம்மளுடைய மனசை கட்டுப்படுத்துறது. மனசை கட்டுப்படுத்தி அது அது சம்பந்தமான நிறைய சில பயிற்சிகள் மூலமா மனதை கட்டுப்பட கொண்டு வந்து சில ஆற்றல்களை டெவலப் பண்றது. அந்த ஆற்றல்களை டெவலப் பண்றது யோகா நிலைங்கிறது. அந்த யோக நிலைங்கிறத நீங்க சில சக்திகளை எல்லாம் அடையலாம், சில அனுபவங்களை சக்திகளை அடையலாம். அது வந்து முக்தி நிலை கிடையாது. முக்தி நிலைங்கிறது வந்து இயற்கையா மனசை விட்டுறது. இப்ப அந்த சக்திகள் அடைகிறது சித்தர்களுடைய நிலைங்கிறது எல்லாம் அந்த மாதிரி நிலைக்கும். இப்ப நிறைய பேர் வந்து இந்த சித்தர்கள் சக்திகள்லாம் அடைஞ்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா
உங்களுக்கு உங்க கண் முன்னாலே இருந்து நிறைய சக்திகளை வச்சிருந்தாலும் கூட அவங்க சக்திகளை பிரயோகம் பண்ண முடியாத நிலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா வந்து சக்திகளை பிரயோகம் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களுக்கே பனிஷ்மெண்ட் மாதிரி வந்துடுவாங்க. அதனால எந்த சக்திகளையுமே அவங்க பிரயோகம் பண்ண முடியாது. அதனால பண்றதுனால அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. புரிஞ்சுட்டு அந்த சக்தினால எந்த பிரயோஜனங்களா இருந்தது சக்திகள் அடைஞ்சப்படதான் தெரியும். அதே மாதிரிதான் ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறார். அவருடைய பிரதர் வந்து இங்க சீனாவில் இருக்கார். அந்த அமெரிக்காவில் இருக்கிறவருக்கு என்ன என்னன்னு சொல்லிக்கோமா, நாளைக்கு நடக்கக்கூடியது எனக்கு இன்னைக்கே தெரியணும், அதை பத்தி ஒரு ஆற்றல் எனக்கு வேணும் சொல்லி அவர் அதுக்காக முயற்சி பண்றாரு. சொன்னா ஒரு 12 வருஷம் என்னெல்லாமோ பயிற்சி தியானங்கள் எல்லாம் பண்ணி அவருக்கு அந்த ஆற்றல் கிடைச்சது. இப்ப அவருக்கு என்ன சொன்னா நாளைக்கு என்ன நடக்குங்கிறது இன்னைக்கே தெரியும். அப்போ அவர் வந்து அவருடைய பிரதருக்கு போன் பண்றாரு, 12 வருஷம் முயற்சி பண்ணி எனக்கு வெற்றி கிடைத்து விட்டதுன்னு சொல்லி போன் பண்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, தயவுசெய்து யாரும் இந்த பக்கத்துல வந்துடாங்க, நான் மாட்ட தெரியாமல் மாட்டிக்கிட்டேன்னு சொல்றேன். ஏன்னா இது இன்னைக்குள்ள பிரச்சனையே நமக்கு தீர்க்க முடியல, இது நாளைக்குள்ள பிரச்சனையும் வந்து நமக்கு முன்னோட்டே தெரிஞ்சுன்னா தேவையில்லாத சமாதானம் நமக்கு வரும். இதே மாதிரி என்ன சொல்லிச்சுன்னா, நிறைய இதே மாதிரிதான் நிறைய ஆற்றல் கருது அடைஞ்சிருந்தா இப்போ ஒரு காலத்தில் ஒருத்தருக்கு வந்து நோயை தீர்க்கக்கூடிய ஆற்றல் வருதுன்னு வச்சுருக்கேன். ஒருத்தர் இதே மாதிரிலாம் வந்து நான் செத்தவங்க எல்லாம் உயிர்ச்சிச்சிருவேன் எல்லாம் திருச்சமா என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா நிறைய பணங்களை கொண்டு போட்டாங்க. நீ எல்லாம் இவ்வளவு உயிர்ப்பிச்சு விடு, ஏன்னா நமக்கு வேண்டியவங்க ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா நான் விஷமா இருப்போமா, இது ஒருத்தர் உயிர்ப்பிக்கிறேன்னு சொல்றாருன்னா கொண்டு விட்டு கொடுத்துருவோம், கொடுத்துட மாட்டோமா என்ன ஆச்சுன்னா அவர் கட்டி கட்டி மறக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இதே மாதிரி சென்னையில ஒருத்தர் அவர் ஏதோ நோயை குணப்படுத்துறேன்னு சொல்லி இது சொன்னதுனால என்ன சொல்லி சொன்னா அவரை கட்டி பிரிஞ்சு போயிட்டாங்க. கொண்டு நோயெல்லாம் குணப்படுத்தலன்னா உடனே க்ளோஸ் பண்ணிடுறேன்னு சொல்லி பெருத்தாங்க. இதே மாதிரி சித்தர்கள் வந்து சில சக்திகளாக அடைஞ்சு வந்தோம், ஆனா என்ன சொன்னா அது பிரயோகம் பண்ண முடியாது. எந்த சக்திகளுமே வந்து சில எல்லைக்கு உட்பட்டது, எல்லைக்கு உட்படாதபடி இப்ப என்ன சொல்லி சொன்னா அஷ்ட சக்திகள்ங்கிற மாதிரி காத்தல் படைத்தல் அழித்தல் ஆக்கல் சொல்றதுதான் வந்து இறைவனுடைய அம்சமா சொல்றோம். அவங்களுக்கு வந்து எல்லா சக்திகளும் முடியும். இறைவனுக்கு ஈஸ்வரனுடைய அம்சமே வந்து எல்லா சக்திகளையுமே அடைஞ்ச ஒரு நிலையை உள்ளதுதான் ஈஸ்வரன் சொல்றோம். அவங்களுக்கு அவங்க ஈஸ்வரனை பொறுத்த அளவுல உங்க ஞானமும் இருக்கு, அதே நேரத்தில் இந்த மாதிரி சக்திகள் நிலைகளும் இருக்கு. இப்போ அவங்க சக்திகளை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து நிர்வாகம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களே, நம்ம கர்மாவை நம்மளோட சேர்க்கிற வேலையை பண்ணி அந்த கர்மாவை நிர்வாகம் பண்ற வேலையை தான் பண்ணுவாங்களே, யாருடையும் வந்து கர்மாவை குறிப்பிடுறதே இல்லை. நீ இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லி ஆகாமே கர்மாவில் குறுக்கிடுறது இல்லை. அவங்களுடைய செயல்களையும் இதுகளையும் குறிச்சிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க அவங்க நீதி பரிபாலனத்தை விட்டுருவாங்க. அப்ப அவங்கள வந்து சரியான முறையில வழிகாட்டுற வேலையை தான் அவங்க பண்ணுவாங்க ஒழிய சும்மா இல்லாத அவங்க இஷ்டப்படியே இருக்கலாம்னு டீல் பண்றது. இப்ப இந்த மாதிரி இருக்குன்னா சிலவங்க வந்து கொஞ்சம் ஏதோ இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து கொஞ்சம் அறகுறையா சிலத்துக்கள்லாம் அடைஞ்சிடலாம். அவங்க வந்து முழு எல்லா ஈஸ்வரன் முழுமையா அடைஞ்சிட்டாங்கன்னா ஈஸ்வரன் லெவலுக்கு வந்துருவாங்க. அறகுறையா அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா சில சக்திகள் இருக்கும், ஆனா காட்டினாங்கன்னா பிரச்சனை அவங்களுக்கு வந்துடும். அதனால என்ன நிறைய பேர் என்ன சொல்லிச்சோம்னா இந்த சித்தர்கள் மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து கண்ணுக்கு தெரியாம ஓடுற காரணம் என்னன்னு சொன்னா அவங்க இருந்து எதுவுமே பண்ண முடியாது, பண்ணலாங்கன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்குன்னா. அதனால ரெண்டாவது அந்த மாதிரி யோக நிலையில இருந்து நிலைகள்லாம் அடைஞ்சவங்க எல்லாம் வந்து ஞானிகளாகவும் முக்தர்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு இதில் சக்தியை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. சக்தியை டெவலப் பண்ணிருக்காங்கன்னாவே அவங்க வந்து முக்கிய நிலையில இருப்பாங்கன்னு நம்ம கேரண்டி சொல்லுவோம். அவங்களுடைய இலக்கு நமக்கு வந்து நம்முடைய இலக்கை தான் நம்ம கேட்க முடியும். அவங்களுடைய இலக்கு வந்து அவங்க வந்து எதை அடையாளம் அடைஞ்சிருக்கிறாங்க, அவங்க முக்கிய நோக்கி விரும்பலாங்கன்னா முக்கியக்கு போயிடலாம். ஏன்னா அவங்க வந்து எல்லாருடைய இலக்குமே முக்கிய தான், அப்ப எல்லாருடைய இலக்குமே முக்கிய தான். சப்போஸ் வந்து அவங்க வந்து அவங்க சக்திக்கு மேல முதல்ல ஆசைப்பட்டு போறாங்க, சக்தியை அடைஞ்சதுக்கு பிறகு சக்தியில ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு பொருளும் அவங்க முக்திக்கு கூட போயிருக்கலாம். முக்திக்கு போயிட்டு சக்தியை கூட பிரயோகம் பண்ணாம அவங்க பாட்டு